ஹலோ போட்டாச்சு என்ன படம் இல்லை மத்தியானது அவடி போய் அடிச்சு வந்து காலத்திலிருந்து இலங்கை அரசாலும் இலங்கை அரச படைகளாலும் 100,000+ மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இருந்தார்கள் அந்த இனப்படுகொலையினுடைய உச்சக்கட்டமாக மொழிவாய்க்கால் போரின் பொழுதும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதுடன் அந்த 18ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு மிக போர் மிக கொடூரமாக முடிவுக்கு வந்தது. ஆகவே இந்த தமிழின படுகொலை நடைபெற்றதற்கு சர்வதேச ரீதியாக நடைபெற்ற போர்க்குற்றங்களுக்கும் தமிழின படுகொலைக்கும் மானிடத்துக்கு எதிரான குற்றங்களுக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டிலே இல்லை அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நிறுத்தி நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் பரிகார நீதியாக வடக்கு கிழக்கு இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஒரு பொதுசன வாக்கெடுப்பை ரெஃபரண்டத்தை நடத்தி ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த தமிழின படுகொலை நினைவு வாரத்தை 12ஆம் தேதி வரை அனுஷ்டிக்கின்றோம். கடந்த 6 ஆண்டுகளாக இந்த தினத்தை நாங்கள் அனுஷ்டித்து வருகின்றோம். அந்த வகையிலே 18ஆம் நாள் மிகப்பெரிய அளவிலே இந்த இனப்படுகொலை நினைவு நாளை முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை எங்களுடைய உறவுகள் முள்ளிவாய்க்கால் இல்லை நேரடியாக அஞ்சலி செலுத்த முடியாதவர்கள் தாயகத்திலும் உலகின் பல வேறு பகுதிகளிலும் தாய் தமிழகத்திலும் நினைவு கூற வேண்டும். இங்கே மாலை 6:18 18ஆம் தேதி 18:18 அஞ்சலி செலுத்தி எங்களுடைய மக்கள் அந்த இறந்து போன மக்களுக்காக நீதி கிடைப்பதற்கும் அவர்கள் அந்த 100,000+ மக்களுக்கு எங்களுடைய அஞ்சலிகளை தெரிவிக்க வேண்டும். இதை நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு ஆர்மேனியாவிலே 106 ஆண்டுகளுக்கு பின்னர் இனப்படுகொலை என்பதை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி சபைகள் ஏற்றுக்கொண்டிருந்தன. ஆகவே நீதி கிடைப்பதற்கு நாங்கள் பல ஆண்டுகளில் இன்னும் 1 சில ஆண்டுகளிலே இதை இனப்படுகொலையை நடைபெற்றது என்பதை நிரூபித்து சர்வதேச ரீதியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி நீதியின் நிவாரணமும் கிடைப்பதற்கு அரசியல் கைதிகளுடைய விடுதலை கட்டாயமாக காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை இலங்கையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பௌத்த மயமாக்கல் சிங்கள மயமாக்கலுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்பதற்காக இந்த நினைவு தினங்களை எங்களுடைய சந்ததிக்கு அதே போல் அன்றைக்கு கனடாவிலே ஒன்டாரியோ மாநிலத்திலே தமிழின படுகொலை நினைவு கல்வி வாரம் என்று அறிவித்திருக்கிறார்கள். வரவேற்கக்கூடிய விடயம் அந்த எதிர்கால அத்தனை கனடாவிலே அந்த ஒன்டாரியோ மாநிலத்திலே இருக்கக்கூடிய மாகாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் அத்தனை இனத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கும் இலங்கையிலே நடைபெற்றது தமிழின படுகொலை என்பதை போற்றுவது போல எங்களுடைய சந்ததிக்கும் இந்த செய்தியை சொல்லி நாங்கள் இந்த விடயத்தை எடுத்துச் செல்வதன் ஊடாகத்தான் மிக முக்கியமாக இந்த கொரோனா தொற்று காரணமாக பல்வேறு இடங்களிலே 8 மாவட்டங்களிலும் அனுஷ்டித்து வந்த நாங்கள் இப்பொழுது மிக சுரியதாக அலுவலக எங்களுடைய இல்ல என்னுடைய இல்லத்துக்கு முன்னாலே அலுவலகத்துக்கு முன்னாலேயே இந்த நினைவேந்தலை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். நன்றி தமிழர்.